சீதாராம், நம்ம ராமரை எங்க விட்டோம்? மாரீச்சன் கிட்ட விட்டுட்டு வந்தோம். மாரீச்சன் என்ன பண்ணா? பிரம்மாஸ்திரத்தை போட்டு ராமர் அந்த மானை அடிச்ச உடனே அவன் மாரீச்சனா ஒரு வேஷம் தன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்து ஹா சீதே ஹா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்ததை நம்ம பார்த்தோம். அப்ப என்னாச்சு? ராமருக்கு திக்குனாச்சா அப்படின்னு ஒரு பயம் வந்துதான். ஏன்னா ஏன் நம்ம குரல்ல நம்ம வந்து ஏதோ டிஸ்ட்ரெஸ்ல கத்துற மாதிரி கத்திருக்கா இந்த மாரீச்சன்? இதை கேட்டு சீதை எப்படி ரியாக்ட் பண்ணுவா? ஷோ பாவம் சீதை என்ன பண்ணுவா அப்படின்னு நினைச்சுட்டு அவர் குட்டு 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 குட்டுன்னு ஓடி வரலாம். ஆனா இது ராட்சசால் நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது. அதனால என்னாச்சு, அவர் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்தாலும் சீதை கிட்ட அவ்வளவு வேகமா வர முடியலையா. இதை பார்த்து இதுல என்ன வேர்ஸ்ட் பார்ட் அப்படின்னா, இவர் ஓடி வராராம் எழுத்தாப்புல லக்ஷ்மணரை பாக்குறாராம். அவருக்கு ஏற்கனவே அந்த சகுனங்கள் சரியாவே இல்லையா. நரி ஊல இடுறதா, இது மாதிரி ரொம்ப வந்து பேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு இந்த மாரீச்சன் இப்படி பண்ணிருக்கானே என்ன ஆகுமோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு ஓடி வராராம் ராமர். ஓடி வந்துட்டு இருக்கிறச்சு எழுத்தாப்புல லக்ஷ்மணரை பார்த்தாங்க. லக்ஷ்மணா நீங்க வந்துட்டியா? சீத்தைய பக்கத்துல எல்லாம் வந்துட்டியா? சீத்தையை விட்டுட்டு வந்துட்டியா? என்ன பண்ண லக்ஷ்மணா, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி வா ஓடலாம்னு சொல்லி ஓடி கிட்டு 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 கிட்டுன்னு ஓடி வரலாம். உனக்கு தெரியாதா மாரீச்சந்தா இப்படி எல்லாம் பண்ணான்னு? நீ எப்படி சீத்தையை விட்டு வந்த? அது ஏன் குரல் நீயும் நம்பினியா அப்படின்னு உடனே, இல்லன்னா நான் அப்படியெல்லாம் நம்பல, பட் சீத்தம்மா என்ன இது மாதிரி பயங்கரமா வந்து கோச்சின்ட்டு எல்லாம் பண்ணதுனால வேற வழி இல்லாம நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னாலாம். எனக்கு இப்ப சீத்தைய பாப்பேனா இல்லையானே பயமா இருக்கே. இந்த ராட்சசர்கள்லாம் பயங்கரமா பிளான் பண்ணிருக்கா போல இருக்கே. சீத்தைய கடிச்சு தின்னிருப்பாளோ, சீத்தையோட கழுத்தை நெரிச்சிருப்பாளோ அப்படின்னு ராமரோட தாட்ஸ் வந்து தி கோயிங் வைல்ட் அண்ட் தேர் சோ நெகட்டிவ். அவருக்கு ரொம்ப பயம் வந்து விட்டான். இவ்வளவு பயத்துல ஓடி வராரா அவர் ஆசிரமத்துக்குள்ள. ஓடி வந்த உடனே சீத்தையே சீத்தையன்னு ஓடி வராரா, சீத்தையை காணுமா. ஃபுல்லா சீத்தைய வந்து ஆசிரமம் ஃபுல்லா தேடுறாராம். அங்க சீத்தை அங்க காணவே காணும்னு உடனே என்ன நம்பி எனக்காக இப்படி காட்டுக்குள்ள வந்தாலே அந்த சீத்தைய நான் ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டுட்டேன்னு அவர் ரொம்ப சேட் ஆயிட்டாராம். அப்புறம் என்ன பண்றாராம், லக்ஷ்மணரை பார்த்து நான் உன்கிட்ட சீத்தையை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன், நீ எப்படி என் வார்த்தையை மீறி அங்க வந்த அப்படின்னும் போது லக்ஷ்மணர் எக்ஸ்பிளைன் பண்றாராம் சீதை என்னெல்லாம் சொன்னான்னு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் நான் வேற வழி இல்லாம வந்தேன் அண்ணா அப்படின்னும் போது, அப்படி பண்ணிருக்கூடாது லக்ஷ்மணா, நான் சீதை என்னதான் சொல்லி இருந்தாலும் நீ அவளை தனியா விட்டுட்டு வந்துருக்க கூடாது, நீ பண்ணது ரொம்ப தப்பு. பாரு இப்ப சீதையை காணவே காணும், நம்ம என்ன பண்ண போறோம், சீதையை எப்படி தேட போறோம், சீதைய யாரான்னு தூக்கின் போயிட்டாலா இல்ல சாப்பிட்டுட்டாளா கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாளா அவளோட ரத்தத்தை எடுத்து குடிச்சுட்டாளா என்ன ஆச்சு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. வி ஆர் க்ளூலெஸ் ஹியர், இந்த காட்டுல எங்க போய் சீதையை தேடுவோம்னு சொல்லி அவர் ரொம்ப சோகமாறார். அதுக்கப்புறம் சரி வா நம்ம போய் நம்ம இந்த சீத்தைக்கு பிடிச்ச இடங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த காட்டுல, அதெல்லாம் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாளாம். அங்க போனா கோதாவரி நதிக்கரைக்கு போறாளாம், அங்க சீதை இல்லையா. சீதை எங்கெல்லாம் போய் பூ பறிப்பாலும் அங்கெல்லாம் போய் பாக்குறாளாம், அங்கெல்லாம் சீதை இல்லையா. அவர் உடனே சொல்றாளாம், ஹே கதம்ப விருட்சமே நீ சீத்தைய பாத்தியா, ஹே பில்வ விருட்சமே நீ சீத்தைய பாத்தியா, ஹே அர்ஜுன விருட்சமே நீ சீத்தைய பாத்தியா, ஹே அசோக விருட்சமே, விருட்சம்னா மரம், சோ ஹே அசோக மரமே நீ சீத்தைய பாத்தியா. அசோகம் அப்படின்னா என்ன, எதுக்கு சோகமே கிடையாதோ அதுதான் அசோகம். உன்னோட பேருக்கு நீ ட்ரூத்ஃபுல்லா இரு, ஹே அசோக விருட்சமே நான் இப்ப எவ்வளவு சோகத்துல இருக்கேன் என்னோட சீத்தையை பிரிஞ்சு, நீ பிளீஸ் என்னோட சோகத்தை ரிமூவ் பண்ணிடு, என்கிட்ட எனக்கு சீத்தை எங்க இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு அவர் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறாராம். அங்க இருக்கிற மலைகளை கேட்கிறாராம், அந்த கோதாவரி நதியை கேட்கிறாராம், அங்க இருக்கிற மான்களை கேட்கிறாராம், அங்க இருக்கிற டைகர்ஸை கேட்கிறாராம், அங்க இருக்கிற எலிஃபென்ட்ஸை கேட்கிறாராம். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நொந்து போய் அழ ஆரம்பிச்சுடுறாராம். திருப்பி அந்த ஆசிரமத்து பக்கத்துல வராலாம். ஆசிரமத்து பக்கத்துல வந்த உடனே அங்க பெரிய ஒரு குரோவ் இருக்கும். அது என்ன குரோவ் அப்படின்னா, இந்த வாழை மரங்கள்லாம் இருக்கிற ஒரு குரோவ் இருக்கும். அங்க அந்த வாழை மரத்துக்கு நடுவுல வஸ்திரம் புடவைன்னு வச்சுக்கலாமே, அந்த புடவை கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி அவருக்கு தோன்றதான். சீத்தை சீதை இப்படி விளையாடாத சீத்தை, நான் உன்னை பார்த்துட்டேன், நான் உன் புடவையை பார்த்துட்டேன், உன் நிழல் நான் பார்த்துட்டேன், இங்க வந்துரு ப்ளீஸ், நான் உன்னை ரொம்ப நேரமா தேடின்னு இருக்கேன், எனக்கு முடியல, எனக்கு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், எனக்கு பயமா இருக்கு, நீ எங்க இருக்கியோ நீ வந்துரு சீத்தை, நீ இப்படி என்னோட விளையாடாத அப்படின்னு சொல்லி அங்க எங்க தன் சீத்தையோட அந்த எல்லோ சாரி பார்த்ததா அவர் நினைச்சுக்கிறாரோ
அது பின்னாடியெல்லாம் போய் 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 பாக்குறாராம். அவருக்கு சீதையே கிடைக்கலையாம். இப்படி ஓடிண்டே இருக்கிறச்சே அவர் ரொம்ப அழ ஆரம்பிச்சுடுறாராம். அதுக்கப்புறம் வா நம்ம திருப்பி போய் கோதாவரி நதியில போய் பார்க்கலாம், அந்த நதிக்கரையில எங்க போய் சீதை உட்கார பிடிக்குமோ அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பாக்குறாளாம். அங்க ஒரு ராக் இருக்குமா, அந்த ராக் மேல ராமரும் சீத்தையும் உட்காந்துட்டு லக்ஷ்மணர் அங்க தண்ணியில இறங்கி நின்று ஏதோ இவா மூணு பேரும் பேசிட்டு இருக்கிறச்சே லக்ஷ்மணர் பேசுறத கேட்டு சீத்தை விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாலாம். இப்போ அதே ராக்கை பாக்கறச்சு அவருக்கு தோன்றதான், எங்க சீத்தை அவ இல்லாம நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தேல் அப்படின்னு அந்த ராக் இவா ரெண்டு பேரையும் பார்த்து கேட்கிற மாதிரி இருந்துதான். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அழுதுண்டு அவர் என்ன சொல்றாராம், நான் தான் இருக்கிறதுலயே ஒரு இல் ஃபேட்டட் பர்சன் லக்ஷ்மணா, பாரு சீத்தையே இழந்துட்டேன், என்னால இது மாதிரி அயோத்தியக்கு வர முடியாது, நான் ஜனக்கரை பார்த்து என்ன சொல்லுவேன், ஒண்ணு பண்ணு லக்ஷ்மணா நீ திருப்பி அயோத்தியக்கு போயிடும், பரதன் கிட்ட சொல்லு இது மாதிரி ஆயிடுதுன்னு, அண்ட் பரதனையே நாட்டை ஆள சொல்லு, நான் பாட்டி இங்க இந்த காட்டிலேயே இருந்து நானும் செத்து போயிடுறேன், எனக்கு வரணும்னே ஆசை இல்லை, இனிமே அயோத்தியக்கு நான் வரமாட்டேன், நான் ஜனக்கர்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன், சீதைய காணும் சீதைய ராட்சசர்கள் எடுத்துன்னு போயிட்டா நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாம இருந்துட்டேன்னு சொல்லுவேனா, அவ அப்பா எப்படி ஃபீல் பண்ணுவா, எவ்வளவு அழகான பொண்ணை பெற்று எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ராமர் அழறாராம். உடனே லக்ஷ்மணர் சொல்றாளாம், அண்ணா நீங்க அது மாதிரி தைரியத்தை விடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரா, வாங்கோ நம்ம திருப்பி போய் தேடலாம்னு சொல்லிட்டு திருப்பி போய் கேவ்ஸ் அதுக்கப்புறம் பான்ஸ் எங்கெல்லாம் என்னெல்லாம் இடம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் தேடுறாளாம். அப்ப ராமர் சொல்றார், சீதைக்கு இந்த கோதாவரி நதி பிடிக்குமே தவிர அவ ஒரு நாளைக்கு கூட தனியா இறங்க மாட்டா லக்ஷ்மணா அப்படின்லாம் அதெல்லாம் சொல்றாளாம். அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் டியர்ஸ் இருக்கான், அந்த ஹர்ட் என்ன பண்றதா இப்படி ராமரையே இன்டென்ட்டா பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டும் அது பாட்டு சவுத் வேர்ட்ஸ் நடக்கிறதான், திருப்பி ராமரை வந்து அப்படியே பாக்குறதான், திருப்பி சவுத் வர்ட்ஸ் நடக்கிறதாம். உடனே லக்ஷ்மணர் சொல்றாளாம், இந்த டியர்ஸ் நமக்கு என்னமோ சிக்னல் பண்றதுன்னு தோன்றது, ஏன் எல்லாம் வந்து நம்மள பார்த்துட்டு அதுக்கப்புறம் சவுத் வர்ட்ஸா போறது, இதுல என்னமோ இருக்கு ராமா வாங்கோ நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ராமரும் லக்ஷ்மணரும் அந்த டியர் பின்னாடி போய் சவுத் சதர்ன் டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சாலாம். அவா போய் 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 பார்த்தா திடீர்னு புஷ்பங்கள்லாம் செதறி கடந்துதான், புஷ்பங்கள்னா ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் பிச்சு போட்ட மாதிரி இருந்துதான். இதெல்லாம் நான் சீத்தைக்கு இன்னைக்கு பறிச்சுன்னு வந்த புஷ்பங்கள், நான் இன்னைக்கு சீத்தையோட தலையில வச்சு விட்டேனே இந்த புஷ்பங்களை, இதெல்லாம் இங்க இருக்கே, அப்படின்னா சீதை இங்கெல்லாம் ஓடி இருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாராம். அப்ப அந்த எவிடன்சஸ் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காளாம். போயிட்டே இருக்கிறச்சே ராமர் அங்க இருக்கிற ஒரு அழகான ஒரு மலையை பார்த்து சொல்றாராம், நீங்க என்னோட வைஃபை பார்த்தேலா, அவ ரொம்ப யங்கா இருப்பா, அவளோட கண்களை பார்த்தா இந்த மான் கூட்டம் கூட தன்னோட குழந்தைன்னு நினைச்சுன்றோம், அது மாதிரி அழகா இருக்கும் அவளோட கண்ணு, அவ்வளோ ஸ்வீட்டா இருப்பா பார்க்க, நீங்க சொல்லுங்கோ அப்படின்னாலாம். அதுக்கப்புறம் இந்த பூம் பாரு லக்ஷ்மணா, இந்த ஆகாசம் இந்த சூரியன் சந்திரன் வாயு இந்த பூமி எல்லாமே வந்து இது மாதிரி என்ன நடந்தாலும் அதுக்கு சாட்சி, ஆனா இவா யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஒருத்தர் ரொம்ப தர்மத்துல இருந்தா எதுக்கும் உபயோகம் இல்லாதவான்னு எல்லாரும் நினைச்சுட்டுருவான்னு நினைக்கிறேன், லெட் மீ ஷோ தெம் ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு அஸ்திரத்தை வந்து ஃபயரி அஸ்திரத்தை ஒன்னு எடுத்தாலாம். ஒன்னும் லக்ஷ்மணர் சொன்னாலாம், ஒரு கஷ்டம்னு வந்ததுன்னா மலை ஆடுறது கிடையாது அண்ணா, அதே மாதிரி யாருக்கு கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் கஷ்டம் வருது, நீங்களும் உங்களோட ஹோப்பை விடாதீங்கோ, தயவு செஞ்சு உங்களோட ஒருத்தரோட கஷ்டத்துக்காக இந்த பூமியே அழிப்பேன்னு பண்ணாதீங்கோ, வாங்கோ நம்ம போய் தேடலாம், நம்ம வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக் அப்படின்னு சொல்லி, பாருங்க பாருங்க ஐ கேன் சீ சம் ஃபுட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் காமிச்சாலாம். உடனே ராமரும் பார்த்தாலாம், ஆஹா எவ்வளோ பெரிய ஃபுட் ஸ்டெப்ஸ், யாரோ ராட்சசன் ஓடி இருக்கான் போல இருக்கே, இங்கே பாரு குட்டி குட்டி ஃபுட் ஸ்டெப்ஸ், இது கண்டிப்பாக சீத்தையோடதாக தான் இருக்கும், யாரோ ராட்சசன் சீத்தையை துரத்திருக்கான், அந்த சீத்தை என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலோ தெரியலையேன்னு சொல்லி அழுதாராம் ராமர். அப்படியே அழுதுண்டு அந்த மாதிரி அந்த தேடிண்டே வந்துட்டு இருக்கிறச்சே ஒரு பெரிய சாரியட் இங்கேயும் அங்கேயும் சின்ன பின்னமாக உடச்சி போட்டிருக்கிறத பார்த்ததெல்லாம், இந்த கழுதிகள் போட்டி அந்த பிசாச்சங்கள் போட்டி இருக்கிற அந்த சாரியட்டை பார்த்தாலாம், பார் லக்ஷ்மணா இங்க ஒரு பெரிய வார் நடந்திருக்கு, யாரோ ரெண்டு ராட்சசால் சீத்தைக்காக சண்டை போட்டு இருக்கா, என்னாச்சோ தெரியலையே சீத்தைக்கு அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாராம். உடனே லக்ஷ்மணர் சொல்றாளாம், அண்ணா இங்க ரெண்டு ராட்சசாலுக்கு சண்டை நடக்கல, ஒரே ஒரு சாரியட் தான் இருக்கு, யாரோ சீத்தைக்காக சண்டை போட்டிருக்கா அப்படின்லாம் சொன்ன உடனே
சரின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு வரலாம், பார்த்துட்டு வரைச்சு கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அப்போ லக்ஷ்மணர் இன்னும் ராமரை வந்து சமாதானப்படுத்தி நீங்க கோவப்படாதீங்கோ வாங்கோ இந்த ஏரியாவை இன்னும் கொஞ்சம் தேடலாம்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு பெரிய ராட்சசன் கடந்தானா. பாரு அங்க ஒரு ராட்சசன், அவன்தான் சீத்தையை சாப்பிட்டுருக்கணும், உடம்பெல்லாம் ரத்தம் பாரு, நம்ம அவனை சாப்பிட்டு அவனை என்ன பண்ணலாம் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாலாம். அப்போ ஜட்டாயுவான், அது ஜட்டாயு சொன்னாராம், அதுக்கு அவசியம் இல்லை குழந்தை அப்படின்னு சொன்னாலாம். என்ன குழந்தைன்னு கூப்பிடுறாளா யாருன்னு பக்கத்துல போய் பார்த்தா ஜட்டாயு. ஜட்டாயுக்கு இப்போ ஃபெதர்ஸும் இல்லை இல்லையா, பக்ஷங்களை தான் விங்ஸ் தான் கட் பண்ணிட்டாளே ராவணன். ஒரே பிளட் ஸ்மியர்டா இருந்த உடனே அந்த ஜட்டாயு ஒரு ராட்சசன், அந்த பிளட் வந்து சீத்தையோட பிளட்னு நினைச்சுட்டு இவா ரெண்டு பேரும் இப்படி ஓடி வந்தாலாம். அதுக்குள்ளயும் இந்த ஜட்டாயு சொல்றது கேட்ட உடனே ராமர் அழ ஆரம்பிச்சுட்டாலாம். என்னாச்சு உங்களுக்கு ஜட்டாயு, நீங்க ஏன் இப்படி இருக்கேல் அப்படின்ன போது, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா நான் சீத்தையை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேராமா, என் உயிரை நான் வச்சுட்டு இருக்கிறதே உங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான். ராவணன்னு ஒருத்தன் வந்து சீத்தையை கூட்டின்னு போயிட்டான், அவன் இந்த வழியா சதர்ன் டைரக்ஷன்ல போயிருக்கான், நீ போய் சீத்தையை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றேன். அவன் கூட்டின்னு போயிருக்கிறது விந்தம் அப்படிங்கிற முகூர்த்தத்துல. ஒரு ஒரு முகூர்த்தத்துக்கு ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு அப்படின்லாம் பிலீஃப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த விந்தம்ங்கிற முகூர்த்தத்துல ஏதாவது ஒன்று காணாமல் போச்சுன்னா அது யாருக்கு காணாமல் போச்சோ அவளுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி விந்தம்ங்கிற முகூர்த்தத்துல தூக்கி போயிட்டா சீதைய கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடுவா, நீ கவலைப்படாத அவளை பத்தி அப்படின்னு சொல்லி இந்த ஜட்டாயு ராமன் கிட்ட சொல்ல, அதுக்குள்ளயும் அவரும் உயிர் போயிட்டான். உயிர் போன உடனே ராமர் ஓன்னு அழுதாராம், எவ்வளோ நல்ல ஜட்டாயு, எவ்வளோ நல்லவர் இவர், இவரும் என்னால இவருக்கும் என்னால உயிர் பெய்த்தேன்னு சொல்லி ராமர் அழுதாராம். அதுக்கப்புறம் ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரங்கள் பண்ணணும், ஃபைனல் ரைட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் தன்னோட அப்பாவுக்கு எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணாராம். பண்ணிட்டு தீர்த்தம்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சதர்ன் டைரக்ஷன்ல போயிட்டே இருந்தாலாம். போயிட்டே இருக்கிறச்சு என்னாச்சா, அவ தண்டகாவனத்தை விட்டு கிரௌஞ்சாவனத்துக்கு வந்தாளாம். கிரௌஞ்சா ஃபாரஸ்ட்ல என்னாச்சா, அவ உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ராட்சசி ஆனு வந்தாலாம். அவளை பார்த்த உடனே இப்ப லக்ஷ்மணருக்கு பொறுமையே இல்லையா, அட போங்கடா உங்களால் தான் என்னோட சீத்தையை காணும், என்னோட மண்ணியை காணும் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துன்னு வந்து மூக்க கட் பண்ணோன்னா ஐயோ முக்கி பேன்னு ஓடி போயிட்டாலாம். ஓடி போனதுக்கு அப்புறம் திருப்பி இப்படி வந்துட்டே இருக்கிறச்சே, அண்ணா இங்க என்னமோ பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போறதுன்னு எனக்கு தோன்றது, ஆனா அதோட ரிசல்ட்ஸ் நல்லதா தான் இருக்கும்னு தோன்றது அப்படின்னு சொல்லி அவர் லக்ஷ்மணர் ராமர் கிட்ட சொன்னாலாம். இவர் ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டே வந்துட்டு இருக்கிறச்சே, ஒரு பயங்கரமான ஒரு உருவம் வந்துதான். அந்த உருவம் எப்படி இருந்தது தெரியுமா, ஒரு தலையே இல்லை, வெறும்னு ஒரு பொட்டேட்டோ மாதிரி ஒரு பாடி, பெருசா ஒரு பொட்டேட்டோ மாதிரி ஒரு பாடி, அந்த பொட்டேட்டோவோட நட்ட நடுவுல ஒரு கண்ணு, அதுக்கப்புறம் அந்த கண்ணு கீழே ஒரு பெரிய வாய், லாங் ஹேண்ட்ஸ் வித் அண்ட் லாங் லெக்ஸ் இருக்கிற பொட்டேட்டோ வந்ததுன்னா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, இது மாதிரி ஒரு உருவம் வந்துதான். இந்த உருவம் வந்த உடனே நேரா ராமரையும் லக்ஷ்மணரையும் புடிச்சுட்டாலாம். லக்ஷ்மணர் உடனே ஐ எம் ட்ராப்ட், என்னால இங்கே தப்பிக்க முடியல, இந்த ராட்சசன் என்ன புடிச்சுட்டான் அப்படின்ன உடனே ராமர் சொன்னாலாம், லக்ஷ்மணா நீ பயப்படாத, பயத்தை விட்டு பய உன்கிட்ட வந்ததுன்னா அப்போ மூளை வேலை செய்யாத, நேரா உன்னோட கையில இருக்கிற கத்தியால அவனோட கைகளை வெட்டு அப்படின்னு உடனே கைகளை வெட்டினாலாம் உடனே டமால்னு அந்த ராட்சசன் கேவுந்தானா. அப்போ நீ யாரு அப்படின்னு அந்த ராட்சசன் கேட்ட உடனே, நாங்க ரெண்டு பேரும் தசரத புத்திரர்கள், ராமா அண்ட் லக்ஷ்மணா, நாங்க இங்க எக்ஸைல்ல இருக்கோம் அப்படின்ன உடனே, ஓ நல்லவேளை நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டேலா, தேங்க்யூ என் கைய கட் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னாலாம். என்னது தேங்க்யூவா கைய கட் பண்ணதுக்கு, இது மாதிரி யாரு சொல்லுவா அப்படின்னு நினைச்சா அவ சொன்னாலாம், நான் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பீயிங்கா இருந்தேன், ஆனா எனக்கு இந்த ரிஷிகள் எல்லாரையும் பயமுத்துறதுன்னா பிடிக்கும், அதனால நான் இது மாதிரி ஒரு பயங்கரமான ஃபார்ம் எல்லாம் எடுத்துட்டு இந்த ரிஷிகளை பயமுத்தின்னு இருக்கிறச்சே, ஒரு நாளைக்கு ஸ்தூல சிரஷ் அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் என்ன பண்ணார், எனக்கு சாபம் கொடுத்துறார், உன்னோட உருவமே இது மாதிரி ஆயிடும்னு. அப்பலேருந்து நான் இப்படி ஆயிட்டேன், அதுக்கப்புறம் நான் நிறைய தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட வரன் வாங்கிட்டு நான் இன்னும் எல்லாரையும் படுத்த ஆரம்பிச்சிட்டேன், இந்திரன் கிட்டேருந்தும் ஒரு நாளைக்கு எனக்கு சாபம் கிடைச்சது, அப்போ எனக்கு எப்படியான
இதுலேருந்து எனக்கு விடிவு வேணும், என்ன பண்ணட்டும்னு போது சொன்னா ராமலக்ஷ்மணா இங்க வருவா. அவ உன்னோட கையை கட் பண்ணி உன்னை பேர்ன் பண்ண உடனே நீ அதுலேருந்து அந்த உருவத்தை விட்டுட்டு நீ உன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடுவே, யூ வில் ஹாவ் அ நைஸ் லைஃப் ஆஃப்டர் தட் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தகுந்த போல நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்னோட ஹேண்ட்ஸை கட் பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் போய் என்னோட பாடியை வந்து ஃபயரில் வச்சுருங்கோ அப்படின்னு சொன்னலாம். உடனே ஒரு மலையிலேருந்து அந்த பயங்கரமான உருவத்தை கீழே தள்ளி, ஒரு காட்ஜ் இருக்கும் இல்லையா, ஒரு மலையிலேருந்து ஒரு பள்ளம் இருக்கும் இல்லையா, அந்த பள்ளத்தில் தள்ளி அதில் ஒரு உட்டெல்லாம் வச்சு பேர்ன் பண்ணி விட்டாலாம் அந்த ராட்சசனை, கபந்தன்கிற ராட்சசனை. கபந்தனோட உடம்புலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உருவம் வந்து சொல்லித்தான், நீங்கள் போய் சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோங்கோ. சுக்ரீவன் இஸ் தி சன் ஆஃப் சன் காட், சூரிய புத்திரன். ஸோ நீங்கள் போய் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோங்கோ. ஹில் பி எ ட்ரூ ஃப்ரெண்ட், உங்களுக்கு சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் இங்கே ரிஷிமுக பர்வதத்தில் இன்னொரு நாலு வானராளோட இருந்துருக்கார். நீங்கள் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ. அவர் அண்ணாவால் துரத்தப்பட்டு இது மாதிரி அங்கே இருந்துருக்கார். அது மட்டும் இல்லை, போகிற வழியில் சபரி ஆசிரமத்துக்கும் போயிட்டு போங்கோ, அவளும் உங்களுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் விமானம் வந்து தான் அந்த விமானத்தில் ஏறி போயிட்டாலாம். உங்களுக்கு கண்டிப்பாக சீத்தை கிடப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாலாம். சரின்னு ராமரும் லக்ஷ்மணரும் அடுத்த நாள் அப்படி நடந்து நடந்து வந்து முதல்ல சபரி ஆசிரமம் வந்தாலாம். சபரி ஆசிரமம் வந்தால் ஒரு சபரிங்கிறவா ஒரு வேடுவச்சின்னா ஹண்டர் உமன், ஹண்டர் உமன் அங்கே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம் மத்தங்கரோட ஆசிரமத்தில். அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சு நாங்கள் வந்திருக்கோன்னு உடனே எழுந்தாலாம், எழுந்துட்டு வாங்கோ வாங்கோன்னு சொல்லி அவருக்கு என்னெல்லாம் மரியாதை பண்ணுமோ பண்ணலாம். ராமர் கேட்டாலாம், உங்களோட தபஸ் எப்படி போயின்னு இருக்கு, உங்களோட தபஸ்க்கு ஏதாவது பயன் கிடைச்சதா, நீங்கள் உங்களோட ஆகாரத்தை வந்து ஆகாரம்னா ஃபூடை வந்து சாப்பிட்றதுல கண்ட்ரோல் வந்துருத்தா உங்களுக்கு, ஸ்லீப்பில் கண்ட்ரோல் வந்துருத்தா, ஐ யூ ஏபிள் டு சர்வ் யுவர் குருஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு வந்து இதெல்லாம் கேள்வி கேட்குறாரா ராமர். உடனே சபரி சொன்னாலாம், அஃப்கோர்ஸ் எனக்கு அவள் சொன்னபடி எல்லாம் வந்துட்டு, அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் இது எல்லாத்துக்கும் பலனாக நீங்கள் வருவேல்னு மத்தங்கர் சொல்லியிருந்தார், உங்களோட பேரை ஜபிக்க சொல்லி சொல்லியிருந்தார், அதுக்கு தகுந்த போல் நீங்களும் வந்துட்டேலே அப்படின்னு சபரி பாட்டி சொன்னாலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாலாம் ராமரும் லக்ஷ்மணரும் சாப்பிட்டாலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் ராமர் சொன்னாலாம், எனக்கு உங்களோட ஆசிரமத்தோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ன உடனே வாங்கோ கூட்டின்னு போய் காட்டுறேன் அப்படின்னாலாம். காமிச்சா மதங்க மகரிஷி அவரோட டைம் முடியறச்சு அவர் ஹி என்டர்ட் அ ஃபயர், அந்த ஃபயர் என்டர் பண்ணுறச்சு எப்படி அந்த ஃபயர் பேர்ன் பண்ணிட்டு இருந்ததோ அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி பேர்ன் பண்ணிட்டு இருக்கு பாருங்கோ. அவர் சொன்னார், இதுதான் உனக்கு இட் இஸ் அ சைன் தட் ஐ எம் ஸ்டில் அரவுண்ட் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி அந்த ஃபயர் இன்னும் பேர்ன் பண்ணிட்டு இருக்கு, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன், நானும் அதில் என்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கோ இந்த மரத்தில் அவெல்லாம் மாலை கட்டினா, பூ மாலை கட்டினா அந்த பூ மாலையெல்லாம் வாடாமல் இருக்கு பார்த்தீங்களா, இது அவரோட மான்தோல். இந்த மான்தோலை இந்த தண்ணியில் நினச்சி அங்கே காய போட்டாலாம் அந்த மரத்தில், அது இன்னும் இட் இஸ் ட்ரிப்பிங் வாட்டர், எவ்வளவோ வருஷம் முன்னாடி காய போட்டது இட் இஸ் ஸ்டில் ட்ரிப்பிங் வாட்டர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சபரி பாட்டி காமிச்சாலாம். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ராமர் சொன்னாலாம். உடனே நானும் இப்போ அந்த நெருப்பில் இறங்க போறேன், நீங்கள் இங்கே சாட்சிக்காக இங்கே நில்லுங்கோ அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் சிட் ஸ்டாண்ட் அண்ட் விட்னஸ் திஸ் அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு ராமரும் லக்ஷ்மணனும் அங்கே நின்று தே விட்னஸ் திஸ் ஈவெண்ட். அவர் அந்த சபரி பாட்டியும் இந்த ரிஷிகள்லாம் இருப்பா இல்லையா ஒரு ரெல்மில் அந்த இடத்துக்கு போயிட்டாலாம். அதுக்கப்புறம் அந்த சபரி பாட்டியை பார்த்ததுக்கப்புறம் இவா ரெண்டு பேருக்கும் மனசு ரொம்ப காமாயிடுதான். அதுக்கப்புறம் நேராக நடந்து 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 ரிஷிமுக பர்வதத்துக்கு வர ஆரம்பிச்சாலாம். எனக்கு இங்கே சீதை வாளால் கிடச்சிடுவான்னு அவள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நம்ம சீக்கிரம் போய் எப்படியான இந்த சீதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியமுக்க பர்வதத்துக்கு வந்தாலாம். அதோட நம்மளோட ஆரண்ய காண்டம் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிறது கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காண்டம், பிகாஸ் அதில் நிறைய வானரர்கள் இருக்கா, எப்படி இந்த வானரால்லாம் பிஹேவ் பண்ணுறா, இந்த வானராளுக்கு ராஜாவா, ஹாவ் யூ ஹர்ட் ஆஃப் அ கிங் ஆஃப் மங்கீஸ், எப்படி இருப்பாவாலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்லேருந்து பார்க்கலாம். சீதாராம்.